நாளைக்கு நீட்டுக்கு எதிராக யார் யார் போராடுறாங்க, அனைத்து கட்சி பேர் சொல்லுங்கள், எல்லாமே ஊழல்வாதிகள். அதனால் இதுவரைக்கும் அரசியலை சுவைக்காத, இதுவரைக்கும் ஆட்சி பீடத்தில் அமராத புதியவர்கள் வரணும். மாணவர்கள் வாங்க, விவசாயிகள் வாங்க, நெசவாளிகள் வாங்க, சொத்து பத்து லட்சம் இது ஆசை இல்லாதவங்க வாங்க. அப்போ தான் இந்த தமிழ் தேசியத்தை நிறுவ முடியும். சீமான் வரட்டும், எல்லோரும் வரட்டும். என்ன அவரை கண்டு பயப்படுறாங்க? சின்ன பையன், அவர் சினிமாக்காரர் தானேன்னு ஒரு முட்டாள்தனமாக ஒருத்தன் சொல்கிறான். அவர் சினிமாவில் இருந்துட்டாலும் அவர் சினிமாக்காரன் எப்படி சொல்ல முடியும்? நம்ம அவர் என்ன நடித்து கதாநாயகிகளோட டூயட் பாடி இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ அப்படி டூயட் பாடி மக்கள் மனசை கவர்றவரா? இன்றைக்கி சிறந்த முறையில் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிறது நெத்திப்பட்டில் அடித்த மாதிரி இருக்குது, உண்மை. சகாயம் திரைமறைவில் இருந்துட்டாலும் மறைவுன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி அவர் உயிரை பணைய வச்சு உண்மையை வெளிக்கொணர்றார். இதே சீதாராமன், நிர்மலா சீதாராமன் வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்து உட்காந்து ரெண்டு வருஷம் அரசாங்கத்தை இதை நிறைவேற்றணும்ல, ரெண்டு வருஷத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாது, என்ன வெங்காயம் வேலை செய்யக்கூடாது. ஏன்? உண்மையை கண்டுபிடிச்ச அவன் போய் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அந்த வழியில் வந்து இந்த இடத்த, ஏன்னா அவன் அகழ்வாராய்ச்சி நிபுணர், தமிழன், தமிழ் உணர்வாளன், கொண்டு வந்து கண்டுபிடிச்சா அவனை உடனே மாற்றிடுறாங்க. அயோக்கியத்தனம், இதை விட ஒரு அயோக்கியத்தன ஒரு பொம்பளைக்கு இப்படி ஒரு மினிஸ்டர் பதவியை மோதி கொடுக்குறாருன்னா அவர் மிகப்பெரிய அயோக்கியன். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், எடுத்து சொல்லணும். இளைய சமுதாயம் வரணும். வட்டப்பகலில் ஓங்கி ஒரு பொம்பளை அடித்து செவடா போச்சு, அந்த போலீஸ் அதிகாரிக்கு பதவி உயர்வு. காலையில் தான் பார்த்தேன் அந்த அந்த இதெல்லாம் தொகுத்து வெளியிட்டாங்களாம் ஒரு அமைப்பினர். அவங்க மேலே குண்டாசோ அவங்க மேலே என்னமோ ஆக்டு போலீஸ் எடுக்கிறான். போடுங்க, யார் யார் மேலே போடணுமோ போடுங்க. அவர்களெல்லாம் நாளைக்கு இந்த மண்ணை ஆள பிறந்த உண்மையான தகுதி உடையவர்கள். குட்கா கேவலம் இல்லை. மார்வாடி வந்தான், சொம்பத்துக்கிட்டு வந்தான், என்னமோ அஞ்சு ரூபா பத்து ரூபா, பத்து ரூபாய்க்கு நூறுரூவா எழுதி வாங்கினான். இன்றைக்கி எல்லா இதுவும் அவங்க கையில் இருக்குது. இன்றைக்கி எல்லா கெட்ட பழக்கமும் அந்த நாதாரிங்க தான் கொண்டு வந்து விட்டானுங்க. நம்ம பீடி சிகரெட்டு கூட அதிகம் குடிக்காத நம்ம பசங்களுக்கு டாஸ்மாக்குன்னு சொல்லிட்டு இந்த நாதாரிங்க நாசம் பண்ணிச்சு குடும்பத்தை. அதாவது இடையில் எனக்கு எங்கேயும் மைண்டு போகுது. போலீஸ் அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான், அறம் செய்ய விரும்புன்னு சொல்லித்தாரோம். மதுவை குடின்னு சொல்லி போலீஸ் அடிக்கிறான், என்னடா அறம் செய்ய விரும்பு, ஏன்டா நீங்கள் இப்படி இருக்கீங்க? போலீஸ்காரங்களாம் வெக்கி தலை குனிங்க, டாஸ்மாக் போராடுறானா நல்லா போராடுங்கன்னு சொல்லி போட்டு பாதுகாப்பு கொடுங்க. அவன் தான் போலீஸ், உயர் அதிகாரி சொல்கிறத கேட்குறேன். போலீஸ் அதிகாரி இல்லை, உயர் அதிகாரி ஜார்ஜ் எத்தனை கோடி வாங்கினார், அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் எவ்வளோ வாங்கினார் எழுதி வச்சுருக்கான். குட்கா மாவா பான்பராக், அதாவது ஒவ்வொரு வருஷமும், இது அஞ்சு வருஷத்துக்கு ஒருக்கா கிடையாது, 60 கோடி அவருக்கு மொத்தம் 100 கோடி ஒவ்வொரு வருஷமும் கொடுக்குறான்னா எத்தனை இளைஞர்களுக்கு எடுக்க காலங்காத்தால் அதை போட்டுட்டு வர்றான். குரூப் டான்ஸஸ் எல்லாம் பான்புராக் போடக்கூடாதுன்னு சட்டமே போட்டிருக்காங்க, அங்கங்கே துப்புறாங்க, அதெல்லாம் போட்டவனுக்கு ஆடக்கூடாதுன்னு சில இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. தமிழ்நாடு முழுக்க நாசம் பண்ணிட்டாங்க. டாஸ்மாக்னு ஒரு பக்கம் இளைஞர்களை எல்லாம் சல்லடை அரிச்சு போன அப்படியே இதாக்கிட்டாங்க, ரொம்ப கேவலமான ஈனப்பிறவிகள் ஆக்கிட்டாங்க. இவன் மார்வாடிகள் இந்த வஸ்துக்களை, லகரி வஸ்துக்களை கொண்டாந்து கொடுத்து அவன் இளைஞர் வாழ்க்கையை சூறையாடிட்டான். அதான் தமிழனே வேலையை கிடைக்க மாட்டேங்கிறான். தமிழ்நாடு முழுக்க ஆந்திரா பீகார் பீகாரி அசாமு இவங்க வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ரெண்டு கப்பல் இடிச்சுக்கிச்சாமா, எந்த கப்பல் எந்தெந்த கப்பல் இடித்தது, எவ்வளோ லாஸு, எத்தனை மணிக்கு இடித்தாங்க, கடலோர காவல்படை என்ன கால் முடி எடுத்துக்கிட்டு இருந்துச்சா, என்ன பண்ணிச்சு? இங்கே ஒவ்வொருத்தனையும் கைது பண்ணாலையும் கடலோர காவல்படை இருக்காது. தமிழ்நாட்டுக்குன்னு இந்த ஓரத்தில் கன்னியாகுமரியிலேருந்து ஆந்திரா வைஜாக் வரைக்கும் தமிழ்நாட்டு காவல்படை நிறுத்தணும், தமிழ்நாட்டை பாதுகாக்கணும். தமிழன், தமிழ் தேசியம் தான் முதல் தேசியம், அதுக்கு அடுத்து தான் இந்திய தேசியம். எங்களை ஒழிக்க நினச்ச எவனாக இருந்தாலும் சரி ஒழிச்சு கட்டுவோம், எல்லாம் ஓரணியில் திரளுவோம். வந்துருச்சு, அதற்கான நேரம் தான் இது. அனைத்து மாணவர்களும் தெருவுக்கு இறங்கி போராட வேண்டும். அறைக்கோவல் விடுக்கிறேன், இந்த மன்சூர் அலிகான் நடிப்பு தொழிலாளி என்று சொல்லுகிறேன். இதை தவிர போராடுவதற்கு ஒன்றிணைவதற்கு சாவை வச்சு ஒருத்தர் பேசுகிறாரு, கேவலமாக இருந்தது, இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி. அவர் பேர் என்னப்பா? ராஜாவா சார். இந்த பெண்ணை, மாணவியின் பிணத்தை வைத்து அரசியல் செய்பவர்கள் தன்னுடைய தாயை எரிக்க வைத்து அதிலே சோறு சாப்பிடுபவர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. 400 விவசாயிகள் செத்து போனாங்க இந்த மோதியோட நைட்டு நட்ட நடுராத்திரி உத்தரவுனால், பணம் கிடைக்கல. இப்போ நானே 100 ரூபாய்க்கு எத்தனை பேர் போயிட்டோம், 100 ரூபா பிச்சை போட்டது போய் அந்த 100 ரூபாய் கிடைக்காம காரணம் எங்கன்னா எங்கேயும் காசு இல்லை. அந்த விவசாயி அக்கம் பக்கம் 1000 2000 வாங்கியிருப்பான், பணம் புழக்கத்தில் இருந்தால் அவன் போய் கேட்டிருப்பான், அங்கே கிடைக்கல. இங்கே போய் கேட்டிருப்பான், இங்கே கிடைக்கல. சோறு சாப்பிட வீட்டில் ஒரு தானியம் இல்லை,
செத்து போனான், அப்படியே காஞ்சி போகுது தண்ணி இல்லாதனால. அந்த வறுமையை கொண்டு வந்தது யார்? மோடி. அதாவது நீதிமன்றத்தை திட்டினார், ஏய் நீ எப்படி தலையிடலாம், காவிரி மாநிலத்தை அணுக்கி விடாமல் பண்ணினது மோடி. அது ஒரு வறட்சி ஏற்படுத்தினார், தண்ணி வரல, விவசாயி பயிர் காஞ்சி போச்சு. அதுக்கு மேலே கொண்டாந்து குழியை தள்ளுமா குழி பறிக்குமா மேலே தள்ளி விடுமா குதிரைன மாதிரி இந்த நோட்டு செல்லாமை கேஷ்லெஸ் இந்தியா கொண்டு வந்ததுனால 400 பேர் செத்து போயிட்டான். அந்த அந்த விவசாயிகளை வந்து அரசியல் பண்ணியிருந்தானா இன்றைக்கி அந்த ஆள் இப்படி பதில் சொல்லியிருக்க மாட்டான். இவளை விட ஒரு மோசமான ஈனப்பிரிவியை நான் பார்க்கல. ஒரு குழந்தை செத்து போச்சு, அதை வந்து அரசியல் பண்ணுறதா? செத்து போனது உயிராக தெரியலையா அவங்களுக்கு, மயிராக தெரியுதா? சின்ன பச்சை குழந்தை, அவன் குழந்தைய நினச்சிப்பார், வாழ வேண்டிய வயசு. மருத்துவம் 5 வருஷம் படிக்கணும், மருத்துவர் ஆகணும், எவ்வளோ ஆசையாக இருந்திருக்காங்க. மருத்துவர் ஆகிற சாதாரண விஷயமா? எவ்வளவு கடமை நிகழ்ச்சியோடு அந்த பொண்ணு இருந்திருக்கு. ரத்த கண்ணீர் வடிக்கிறோம், அவர் இந்த மாதிரி பேசியிருக்கார். அவர் ஆண்டவன் தான் காப்பாற்றணும்.